விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இலங்கை அணியின் நட்சத்திர ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பத்தம் நிசங்க சர்வதேச கிரிக்கெட் பேரவையினுடைய ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில 8 இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதன் காரணமாக அவருக்கு இந்த உயர்வு கிடைத்திருக்கிறது. ICC வெளியிட்டிருக்கக்கூடிய ஒருநாள் போட்டிகளுக்கான துடுப்பாட்ட வீரர்களின் தரவரிசையில் இப்போது பத்தம் நிசங்க 8 இடத்தில் இருக்கிறார். 708 புள்ளிகளோடு தரவரிசையில் முதலாம் இடத்தில் பாபர் அசாம் இருக்கிறார். இரண்டாம் இடத்தில் ரோஹித் சர்மா, மூன்றாம் இடத்தில் சுப்மன் கில், நான்காம் இடத்தில் விராட் கோலி, நான்காம் இடத்தில் ஹரி டாக்டர், ஆறாம் இடத்தில் டிரயல் மிச்சல், ஏழாம் இடத்தில் டேவிட் வார்னர், எட்டாம் இடத்தில் பத்தம் நிசங்க, ஒன்பதாம் இடத்தில் டேவிட் மாரன், பத்தாம் இடத்தில் ரசி வென்ட் டசன் ஆகியோர் இடம்பிடித்திருக்கிறார்கள். இலங்கை அணியின் நட்சத்திர ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக மாறியிருக்கிறார் பத்தம் நிசங்க. இறுதியாக இடம்பெற்ற இந்திய அணிக்கு எதிரான தொடரிலும் கூட சிறப்பாக அவர் செயல்பட்டிருந்தார். தவிர்க்க முடியாத ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக அவர் மாறியிருக்கிறமை விசிடம். நீண்டகாலமாக இலங்கை அணியிலே இடம் பிடித்து ஆடி வந்தாலும் நிதானமற்ற துடுப்பாட்டம், அதனிடம் பொறுப்பற்ற துடுப்பாட்டம், அதனிடம் கொஞ்சம் தடுமாற்றம், இப்படி பல விஷயங்கள் அவர் மத்தியிலே இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் இல்லாமல் செய்து கொண்டு இப்போது தன்னை வளப்படுத்தி திடப்படுத்தி துடுப்பாட்டத்தின் மூலமாக எல்லோரையும் கவனிக்க வைத்திருக்கிறார் பத்தம் நிசங்க. இங்கிலாந்துக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இலங்கை அணி இங்கிலாந்துக்கு பயணமாக அங்கே பயிற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அதிநேரம் முதலாவது பயிற்சி போட்டியில் லயன்ஸ் கழகத்துக்கு இலங்கை ஆடி வருகின்றது. நேற்றைய நாளில் ஆரம்பமானது இந்த பயிற்சி ஆட்டம். சீரற்ற காலநிலை காரணமாக இந்த போட்டி கொஞ்சம் காலதாமதமாகவே ஆரம்பித்தது. முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை 43.5 ஓவர்களில் 139 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது. நிஷான் மதுஸ்க 11 ஓட்டங்கள், திமுத் கருணாரத்ன 26 ஓட்டங்கள், குசல் மெண்டிஸ் 12 ஓட்டங்கள், அஞ்சலு மேத்யூஸ் 11 ஓட்டங்கள், சந்திமால் 12 ஓட்டங்கள், தனஞ்சய் டி சில்வா அணி தலைவர் 2 ஓட்டங்கள், சதீர சமர விக்ரம் 8 ஓட்டங்கள், பிரபாத் ஜெயசூரி 20, மிலன் ரத்நாயக 17 ஓட்டங்கள், கசுன் ராஜித் 8, லஹிர் குமார் 1 என்று விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். ஜமான் அக்தர் 5 விக்கெட்டுகளை லயன்ஸ் கழகத்துக்காக வீழ்த்தியிருக்கிறார். எனவே இங்கிலாந்து லயன்ஸ் அணி இந்த போட்டியிலே முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து நேற்றைய ஆட்ட நேர முடிவின் போது 145 ஓட்டங்களை எடுத்து 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இப்போது இலங்கையை விட இங்கிலாந்து லயன்ஸ் அணி 6 ஓட்டங்கள் முன்னிலை வகிக்கிறது. இலங்கை அணி சார்பாக 3 விக்கெட்டுகளில் பிரபாத் ஜெயசூரியவும் மிலன் ரத்நாயக் 1 விக்கெட்டையும் சாய்த்திருக்கிறார்கள். இந்த போட்டி எதிர்வரும் 17 தேதி வரை இடம்பெற இருக்கிறது. இந்த பயிற்சி ஆட்டம் இலங்கை வீரர்களுக்கு உத்வேகம் தரக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 21 தேதி முதல் 25 தேதி வரை மான்செஸ்டரில் இடம்பெற இருக்கிறது. இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருடைய அணித்தலைவராக இங்கிலாந்து அணியின் ஆலி போப் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பென் ஸ்டோக் அண்மையிலே விவாதத்திற்குள்ளாக இருந்தார். ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது முதல் போட்டியில் அவர் ஆட மாட்டார் என்று, ஆனால் இப்போது இலங்கைக்கு எதிரான தொடரில் இருந்தே அவர் வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்து அணியை இலங்கைக்கு எதிரான தொடரிலேயே வழிநடத்த போகின்றவர் ஆலி போப். மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். அவர் இப்போது புதிய அணித்தலைவராக செயல்பட இருக்கிறார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக தென்னாப்பிரிக்க அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மோனி மோக்கல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கௌதம் கம்பீர் பயிற்றுவிப்பாளராக வருவதற்கு முன்னதாகவே அவர் கூறியிருந்தார், நான் பயிற்றுவிப்பு பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எனக்கு வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் மோனி மோக்கல் வேண்டும் என்று. அதே போல இப்போது அவரை கொண்டு வந்திருக்கிறது பயிற்றுவிப்பாளராக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. இந்திய அணியினுடைய வேகப்பந்து வீச்சு என்பது சமீப காலமாக அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் உத்வேகத்தை வழங்கும் நோக்கோடு மோனி மோக்கலை இப்போது பயிற்சியாளராக நியமித்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை. மோனி மோக்கலுடைய வருகை இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா என்பதை அடுத்தடுத்த தொடர்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான டிம் பெயின் இப்போது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவினுடைய பிக் பாஸ் லீக் தொடர்களில் மிகவும் பிரபலமான அணியாக இருக்கின்றது இந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. அந்த அணியின் பயிற்சியாளராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பயிற்சிப்புகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நாளிலே ஆரம்பமாக இருக்கிறது. இலங்கை நேரப்படி இந்த போட்டி இன்று இரவு 7:30 ஆரம்பிக்கிறது. இன்று முதல் எதிர்வரும் 19 தேதி வரை இடம்பெற இருக்கிறது. 2வது முறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்ற காரணத்தினால் வெற்றி பெறுகின்ற அணி தொடரை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதேநேரம் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 21 தேதி ஆரம்பமாக இருக்கிறது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மைதானத்தில் தான் போட்டிகள் இடம்பெறப் போகிறது. பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட மிகவும் ஆர்வத்தோடு இருந்த பங்களாதேஷ் இப்போது பாகிஸ்தானுக்கு சென்று அங்கே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே களமிறங்க இருக்கிறது. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த தொடரும் ஆரம்பமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.